இன்றைய நாட்களில் இருசக்கர வாகனங்கள் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. குறிப்பாக இளைஞர்கள் என்றால் சொல்லவே தேவையில்லை. அப்படி இந்திய இளைஞர்களின் ஃபேவரட் பைக்காக விளங்கும் MT-15 மற்றும் R15 ப்ளூடூத் வசதி கொண்டு வரப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய FZX இந்திய சந்தைகளில் அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து யமஹா நிறுவனம் தனது அனைத்து மாடல்களிலும் ப்ளூடூத் வசதி கூடுதலாக கொண்டு வருவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. யமஹா FZ வாகனங்களில் ஏற்கனவே ப்ளூடூத் வசதி வழங்கப்பட்டதை அடுத்து சமீபத்தில் வெளியான FZ-FI, FZ-X மற்றும் FZ-25 ஸ்கூட்டர்களில் ப்ளூடூத் செயல்பாடுகள் அப்டேட் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு அப்டேட் செய்யப்பட்ட யமஹா ஸ்கூட்டர்கள் சில வாரங்களில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பிரபலமான பைக்குகளான R15 மற்றும் MT-15 பைக்குகளில் ப்ளூடூத் வசதி கொண்டு வர யமஹா நிறுவனம் திட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த பைக்குகள் எப்போது வரப்போகிறது என்று சரியாக தகவல்கள் வெளியாகவில்லை. ப்ளூடூத் வசதி வந்துவிட்டால் யமஹா R15 மற்றும் MT-15 பைக்குகளை யமஹா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் ஓட்டுநரின் ஸ்மார்ட் போனில் இணைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு இந்தியாவில் கனெக்ட்X மற்றும் கனெக்ட்Y என இரு அப்ளிகேஷன் உள்ளன. இதில் கனெக்ட்X பயணங்களின் வரலாறு, மொபைல் ஃபோன் அழைப்புகளுக்கு பதிலளிப்பது அல்லது பின்னர் பதிலளிக்குமாறு கூறுவது, ஃபோனில் வரும் மெசேஜ்கள் மற்றும் இமெயில்கள், மொபைல் ஃபோன் பேட்டரி சார்ஜ் அளவு, பார்க்கிங் பதிவு உள்ளிட்டவற்றை வழங்கக்கூடியதாக உள்ளது. அதிலே ஒய் கனெக்ட் சற்று பிரீமியமான அம்சமாகும். கனெக்ட்X வழங்கும் அனைத்தையும் வழங்கக்கூடிய கனெக்ட்Y கூடுதலாக பைக் பராமரிப்பு, எரிபொருள் நுகர்வு, பைக்கின் செயலிழப்பு அறிவிப்பு, தொலைபேசியின் பேட்டரி அளவை காட்டும் அம்சங்களும் இதில் இடம்பெற்றிருக்கும். ஒய் கனெக்டின் அம்சங்கள் தான் R15 மற்றும் MT பைக்குகளில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூடுதல் வசதிகள் கொண்டு வந்ததால் பைக்கின் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. யமஹா MT-15 எக்ஸ் ஷோரூம் பிரைஸாக 141,660 உள்ளது. அது மட்டுமல்லாமல் R15 எக்ஸ் ஷோரூம் பிரைஸாக 152,620 உள்ளது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம்.